ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூ. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து உங்கள் சேனலுக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரோ வித்தின் செகண்ட் ஸ்டோரி பண்ணுற பார்க்க போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி கேப்கட் அப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள் ஃபுட்டேஜஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அதில் வீடியோஸ் போட்டுருப்பீங்களா பார்த்தீங்களா? ஸோ அதில் 4-5 வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கேப்கட் அப்ளிகேஷனில் போடலாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும், இல்லை வீடியோ எடிட்டிங் சேனல் வச்சிருக்கீங்கன்னா இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ கவலைப்படாதீங்க, ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக முடிச்சிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாண்டா விபின் ஓப்பன் பண்ணிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நான் சாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் அந்த சாம்பிள் ப்ராஜெக்ட். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் ஷார்ட்கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுடைய ஃபுட்டேஜஸ்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட், 6 செகண்ட் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் ஷூர் எப்பவுமே ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கிடச்சது வந்து லோ குவாலிட்டி தான் கிடச்சிச்சு. நான் யூடியூப்ல டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அது மாதிரி 6 ஃபுட்டேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக விபிஎனை வந்து ஆன் பண்ணிருக்கணும், இல்லைனா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா பாப், ஆர்டிசி, பாப்புலர், பாப், பாப்புலர், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, என்ன ப்ரோ இது மாதிரி எனக்கு வந்து 16:9 தானே வேணும் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதை பின்னாடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் விஷயம் பண்ண வேண்டியது, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலாக செக் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கல. அடுத்து ஆர்டிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதுவும் ஓரளவுக்கு இல்லை. அடுத்தும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுமாதிரி நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நிறையா இருக்குது, பாப்புலர், ரொமான்டிக், ஆர்டிசி நிறையா இருக்குது. ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப எதுவுமே பிடிக்கல அப்படின்னா வந்து இந்த மேலே அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து திரும்ப டெம்ப்ளேட்ஸ்லாம் ரீலோட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இதை எனக்கு பிடிச்சிருக்கு முகேஷ், எனக்கு இது போதும், எனக்கு சாங் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்க்கு கூட்டு போகும். ஓகேவா? இல்லை நான் இன்னும் அட்வான்ஸ்டாக கஸ்டமைஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, அது எடிட் அப்படிங்கிறத என்னோட கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து இங்கே ஓவர் டுரேஷனாக வந்து ஃபஸ்ட்டு சாதாரண எடிட் கொடுக்கும். இல்லை நான் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் எடிட் டிராஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களை மெயின் ப்ராஜெக்ட் கூட்டு போயிடும். கூட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் சாங் சேஞ்ச் பண்ணுறதுனா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு பர்டிகுலர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து அனிமேஷன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு மாதிரி இன் அனிமேஷன் கொடுக்க போகிறேன், இந்த ஷேக் ட்ரீ. ஸோ இது நல்லாயிருக்கு. பட் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுனா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகேன்னு தோணுது. அதே மாதிரி இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓவர் அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காம்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா, அதுவே உங்களுக்கு டேரெக்டாக கூட்டு போகும் எது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஜஸ்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பென் ஜூம் அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா, நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை இடையில வந்து நான் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம் முகேஷ் அப்படின்னா வந்து ஜஸ்ட் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பேசிக்ஸில் நிறைய எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விக்னேட்டுங்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ வந்து அவங்க வீடியோ பொறுத்து நீங்கள் மாற்றிக்கங்க. இந்த ஸ்லோ ஜூம் நல்லா இருக்குது, இல்லைனா வந்து இது மாதிரி கவுண்ட் டவுன்ங்கிறது நல்லாயிருக்கு. ஸோ இங்கே நிறையா இருக்குது, மூட், வெரைட்டி, மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நீங்கள் எஃபெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த காமிக்ங்கிறது ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து எனக்கு இந்த நெருப்பெறிகிற மாதிரி. அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி டூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ டூரேஷன் வேணும் அப்படிங்கிறத. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு திரும்ப ப்ளே பண்ணுறேன். இன்கேஸ் இடையில ட்ரான்ஷன் ஆட் பண்ணுறதுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரான்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். பிடிச்ச ட்ரான்ஷன்ஸை நீங்கள் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து உங்கள் கிளிப் டூரேஷன் அதிகமாக இருந்தால் தான் ட்ரான்ஷன் நல்லா பார்க்க தெரியும். கிளிப் டூரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரான்ஷனும் அந்த கிளிப்பும் வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது எனக்கு வந்து இப்போ ட்ரான்ஷன் தேவையில்லை. அப்புறம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஒரு சமையான இன்ட்ரோ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்கள் சேனலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சனி எஃப்எம் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பை பை.